பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியினர் குடும்பங்களை வனப்பகுதிகளில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என முரசொலி தலையங்கம் தீட்டியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை டிரைப்ஸ் எனப்படும் பழங்குடியினர் திராவிட சமுதாயத்தின் மிகவும் மூத்த குடியினர் என்றும் அவர்களின் மூலமும் வரலாறும் பல்லாயிரம் ஆண்டு காலச்சுவடுகள் கொண்டவை என்றும் முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் ஐந்து லட்சத்து இருபதாயிரம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஏழு லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரம் பழங்குடியினர் இருந்துள்ளனர் என்றும் இவர்களில் பெரும்பாலானோர் மலையும் மலை சார்ந்த இடங்களிலும் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் இத்தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியல் சட்டம் பழங்குடியினருக்கு வழங்கியிருக்கும் அங்கீகாரத்தையொட்டி தமிழகத்திலும் அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தனியே ஒரு சதவீத இடஒதுக்கீட்டை முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கியதையும் முரசொலி நினைவுபடுத்தியுள்ளது இந்தியாவின் மக்கள் தொகையில் எட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் உள்ள பழங்குடியினர் பெரிய கேடான சாதி அமைப்பில் தாழ்த்தப்பட்டோருக்கும் கீழே மிகவும் தாழ்த்தப்பட்டோராக தீண்டாமை கொடுமைக்கும் ஆளாக்கப்பட்டோராக இருந்து வருவதையும் இத்தலையங்கம் வேதனையுடன் சுட்டிக்காட்டியுள்ளது இந்திய வனப்பகுதியில் கொட்டி கிடக்கும் வன செல்வத்தை கொள்ளையடிப்பதற்காக வெளியார் தலையீடுகளும் ஆக்கிரமிப்புகளும் அச்சுறுத்தல்களும் ஆரம்பமானதையும் வனக்குடியிருப்புக்கும் வன நிலத்திற்கும் சட்டப்பூர்வமான உரிமையை வழங்கிட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டம் கொண்டுவரப்பட்டதும் இத்தலையங்கத்தில் நினைவுபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் வன ஆர்வலர்கள் என்ற பெயரில் சிலர் இச்சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டதையும் தற்போது மத்தியில் ஆட்சி செய்து வரும் மத்திய பாஜக அரசு அந்த சட்டத்திற்கு ஆதரவான வலிமையான வாதத்தை முன்வைக்காமல் திட்டமிட்டு அலட்சியம் செய்ததையும் இத்தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த வழக்கு பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பட்டா நிராகரிக்கப்பட்ட பதினோரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்களை ஜூலை பனிரெண்டாம் தேதிக்குள் வனங்களிலிருந்து வெளியீற்றிட வேண்டும் என மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு மத்திய அரசின் அலட்சியமே காரணம் என்றும் முரசொலி தலையங்கம் குற்றம் சாட்டியுள்ளது பல தலைமுறைகளாக இடையூறன்றி அனுபவித்து வரும் நிலத்தின் மீதான உரிமையை நிரூபணம் செய்ய தவறியதற்காக பழங்குடியினரையும் ஏனைய வனவாசிகளையும் வனநில ஆக்கிரமிப்பாளர்கள் என்று வகைப்படுத்துவது கொடுமையிலும் கொடுமை என்றும் இத்தலையங்கம் விமர்சித்துள்ளது மத்திய பாஜக அரசு உடனே உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மறு ஆய்வு மனு செய்திடவோ அல்லது பழங்குடியினர் வனநில உரிமையை காப்பாற்றுவதற்கு ஏற்ற வகையில் அவசர சட்டம் ஒன்றை நிறைவேற்றிடவோ வேண்டும் என்றும் முரசொலி தலையங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் வாழ்ந்து வருவோர் இடப்பெயர்ச்சி ஏற்பட்டால் எதிர்கொள்ள வேண்டிய இன்னல்களின் தீவிரத்தையும் கொடுமையையும் மனிதாபிமானத்துடன் மத்திய மாநில அரசுகள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் பழங்குடியினரை தற்கொலைக்கான அழிவு பாதையில் தள்ளிவிடக்கூடாது என்றும் முரசொலி தலையங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது